இப்போ ஃபுல்லா பாருங்க பார்க்கவே நல்லா அழகா கம்பீரமா இருக்கு எஸ் அவரு இதை செய்யல இது ஒரு நேம் இருக்கு ஓகே அறுவீடு பண்ணிருக்குன்னு நான் வந்து யாரோட ஹெல்ப்பையும் பண்ணல ஃபுல்லாக என்னோட இமேஜினேஷன் என் கிரியேட்டிவிட்டி யூடியூப்லும் பார்க்கல எதுவும் பண்ணல ஜஸ்ட் நான் எல்லாச்சும் மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி கொடுக்கறதுனால ஓட்டினேன் ஓகேங்களா அது ஃபுல் என் கிரியேட்டிவிட்டி அதுவும் நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் பார்க்குற எல்லா சின்ன பசங்களும் நீங்களும் இந்த மாதிரி பண்ணிட நல்ல சூப்பராக இது ஒன்று நல்லா பண்ணல எனக்கு சின்ன பசங்க இமேஜினேஷன் கிரியேட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவும் இப்போ பார்க்குறவங்க எல்லாருமே சொல்கிறேன் இதை உங்களுக்கு இதை எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் ஃப்ரீயாக விடுங்க அதாவது இந்த மாதிரி பண்ணிருக்கு காப்பம் கொடுங்க அதுக்கு தேவையான எல்லாம் வாங்கி கொடுங்க அதுவும் எங்கள் அம்மா அப்பா ஜஸ்ட் வாங்கி கொடுத்தாங்க நாங்களே இது எல்லா வேலையும் பண்ணுவோம் இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய போட் ஹவுஸ் யா இது சரி சூப்பர் ரொம்ப அழகாக இருக்கும் அது நான் வந்து ஃபஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ஷிப்பாக தான் பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் அது பார்த்தீங்கன்னா இது சைஸு கரெக்டாக இருக்காது அதுவும் ஏர்க்ராஃப்ட் வந்து நிறைய கன்ஸ் தேவை அதுவும் இது பார்த்திங்கன்னா சின்னதாக அவ்வளோ கரெக்டாக பண்ணுது கடை நடக்காது அது அதுக்கப்புறமே நெக்ஸ்ட் அவன் என்ன பண்ண நினச்சேன்னா பைலட்ஷிப் ஆமாம் பைலட்ஷிப் பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் அப்புறமா நான் சில ரெண்டு மூணு பீஸ்லாம் போட்டு ஒட்டினேன் ஆனால் அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரல அதுவும் சைஸு இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சைஸு கரெக்டாக வரல அதனால நெக்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் இருந்தது ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் செஞ்சாலே போது ஈஸியாக ஃபினிஷ் ஆகிடும் ஸோ அதுக்காக தோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேப்பர் வச்சு இந்த மாதிரி ஷேப் பண்ணேன் ஷிப் மாதிரி ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா இது கீழே பார்த்தீங்கன்னா நிற்கிறதுக்காக இந்த பேப்பரில் ஒரு ஃப்ளாட்டாக செஞ்சு ஒரு கார்பெட் போட்டு ஒட்டினேன் ஓகேங்களா அதான் நல்ல சப்போர்ட்டுக்கு நல்ல இருக்குது இவ்வளோ வீடு கட்டணி இருக்க ஒரு கம்பி போட்டு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இருக்கு ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த சர்ஃபேஸ் கார்பெட் வச்சு போனேன் அதுவும் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு எந்த மெஷர்மெண்ட் பண்ணல ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கரெக்டாக ஒரு சைஸ் இருக்கிற மாதிரி ஒரு கார்பெட் இருந்துச்சு நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வெட்டினா கரெக்டாக செட் ஆகிடுச்சு யா ஸோ நான் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோ இந்த வால் இந்த விண்டோ செஞ்சேன் அதுவும் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இது செய்யும் போது இதோ மேலே ஒரு சர்ஃபேஸோடு சேர்த்து செஞ்சேன் ஓகேங்களா ஆனால் அது பண்ணும்போது இதோ இந்த தின்னானே இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிச்சு அதாவது கிழிச்சிக்கிச்சு ஆமாம் ஏன்னா ரொம்ப டின்னு ஆமாம் ஸோ அதனால நான் பார்த்தீங்கன்னா திரும்ப செஞ்சேன் அப்போ தான் நான் ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணேன் ஒரு வேளை அந்த மாதிரி பண்ணால் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிடும் அதுக்காக நான் வெறும் இந்த மாதிரி தான் செஞ்சேன் அந்த மாதிரி ரெண்டு செஞ்சு விட்டினேன் அதுவும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது இந்த சைடு இதுவும் கிழிஞ்சிடுச்சு அதுக்குன்னு திரும்ப அதே மாதிரி ஒரு சைஸில் செஞ்சு இதில் ஒட்டினேன் ஓகே அதுக்கப்புறமா நான் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் போட்டு ஈஸியாக இந்த மாதிரி ரெடி பண்ணேன் ஸோ இட்ஸ் அ வெரி ஈஸி ட்ரிக் அப்புறமா நெக்ஸ்ட்டு நான் என்ன பார்த்தீங்கன்னா என்ன பண்ணேன்னா இதோ இந்த இயர்பட்ஸ் வச்சு நான் டிசைன் பண்ணேன் ஃபஸ்ட்டு இங்கே எல்லாம் இயர்பட்ஸ் வச்சு கட் பண்ணி கரெக்டாக டிசைன் பண்ணி அப்புறமா இந்த இடத்துல தான் பண்ணேன் அதுக்கப்புறமா இதோ இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸில் செஞ்சேன் அதாவது ஈக்குவலான சைஸ் தான் ஆமாம் அதாவது இதுக்கு பேர் என்ன டிஃப்ரெண்ட் லைன் சொன்னால் அப்புறமா நான் மேலே பார்த்தீங்கன்னா இதேமாதிரி திரும்ப இன்னொரு லைன் லைனாக செஞ்சேன் ஓகே அப்புறமா நெக்ஸ்ட் நான் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்பெட் பீஸ் எடுத்துக்கிட்டு இது ஒட்டினேன் ஓகேங்களா இது மாதிரி ரெண்டு லேயர் அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கப்புறம் நான் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு கார்பெட்டை கட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக வலித்து ஸ்டிக் பண்ணேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் லுக் ஃபஸ்ட் எதுக்கு ரொம்ப அழகாக இருந்தேன் ஏதோ இந்த போர்ட் ஒரு ஷேப்போடும் இது இருக்குது நல்ல வளைவோ ஒரு சூப்பர் லுக் அடிக்கும் ரியலாஸ்டிக்காக இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன செஞ்சேன்னா இதோ இந்த டோர் செஞ்சேன் நான் இதை எப்படி செஞ்சேன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஒரு கார்பெட் பீஸ் கட் பண்ணி அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி டோர் மாதிரி வடைஞ்சி நான் கட் பண்ணேன் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன செஞ்சேன்னா இதோ இந்த பின்னாடி இருக்குது வந்து செஞ்சேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா தின்னான ரெண்டு கார்பெட் பீஸ் எடுத்தேன் அப்புறமா மறு ஒட்டினேன் ஓகே நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா இதோ இந்த பின்னாடி இருக்கிற இந்த ரெக்டாங்கிள் பீஸ் அதாவது வால் ஓகேங்களா இது வால் அது இது செய்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஃபஸ்ட்டு நான் இதை செய்யும்போது சைஸு கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு
ஸோ அதுக்கப்புறமா நான் நிறைய தடவை வரைஞ்சி பார்த்தேன். அதுவும் அது பார்த்தீங்கன்னா அந்த லைன் கரெக்டாக வரல. அதுக்கப்புறமா செஞ்சு பார்த்து வந்தால் அது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுனால கொஞ்சம் கட் பண்ணி ஒட்டினா கரெக்டாக வந்துச்சு. ஓகே ஓகே, இப்போ இதை ஹவுஸ் போட்டும் பார்த்தியாச்சு என்னோட பேர்ஸ் இப்போ பண்ணி. அதுவும் இது நியூஸை பார்த்தீங்கன்னா நான் அது பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலுக்கு எதுவும் பார்க்கல, எல்லாம் என் ஓன் க்ரியேட்டிவிட்டி பண்ண ஒன்லி மெஷர்மெண்ட் எடுத்து கரெக்டாக ஸ்டிக் பண்ண ப்ளூகன் வச்சு ஃபுல் என் க்ரியேட்டிவிட்டி தான். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரிலாம் செய்ய ஆசைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடலாக எடுத்துகிட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோ நிறைய பெஸ்ட்டாக செய்யலாம். ஆமாம், அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் போட்டுக்குள்ளே நிறைய ஃபர்னிச்சர் வைக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூட நிறைய ஆயுதங்கள் வச்சுக்கலாம். ஏன் இங்கே கூட நான் ஒரு ஆயுதம் வச்சுருக்கேன் பாருங்க ரெண்டு. அதோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீரங்கி குண்டு கூட வச்சுருக்கேன். இது 30 கிலோமீட்டர் இந்த மயில் தேவையில் கிடைச்சவங்க அது போட்ட ஒரு புல்லை நோசி இது. ஸோ அதனால் ரெண்டே வச்சுருந்தேன். அதுவும் இது என்னன்னு சொன்னால் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கூர்மையாக இருக்கும், அதனால இது பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். யா ஓகே, இதோட பேர் என்னென்ன பெயர் வச்சு நம்ம தமிழில் சொன்னால் கொள்ளைக்கார கப்பல் கப்பல்னு சொல்லலாம். அதுவும் இது வந்து பார்த்தீங்கன்னா பைரட்ஸ் ஆஃப் கரபியன் படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தடவை இந்த மாதிரி போகிறோம். ஓகே, இது ஜஸ்ட் ரொம்ப லைட்டாக சிம்பிளாக ஒரே வேர்டு சொன்னால் இதோ கொள்ளைக்காரர்கள் இதுக்குள்ள ஒரு கொள்ளைக்கார கப்பல் அவங்கதான் கடல் கொள்ளைக்காரர். மறக்காம பெல் இன்னும் கிளிக் பண்ணுங்க. பாய், சீ யூ லேட்டர், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.